அனைவருக்கும் வணக்கம். குருடாயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 8410 அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டாரட் வந்து 83.8897 இருக்குது, ஒரு 22 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த 22 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும், அதுவே அந்த பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ணி நாங்கள் அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது எல்லாமே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். கால்ஸ் வரும்போது கேண்டலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகிறனால யார் வேணாலும் ஜஸ்ட் ஈஸியாக வாட்ச் பண்ணும்போதே கேண்டலினுடைய கலர் வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பைட்டன்னா க்ரீன் கலர், செல்ட்ரன்னா ரெட் கலர்னு. அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்க செல் கால் 8410. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8400 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் கேண்டில் நல்ல ஒரு டவுன் சைடில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ப்ரீஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கண்டினியூஸ் டவுனில் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்துச்சு. அதுக்கடுத்து செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதும் இப்போ 8400 ரேஞ்ச் அந்த ரேஞ்சையும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மொமெண்டம். நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த 2 மினிட்ஸ்க்கு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு மார்க்கெட் டவுன் சைடில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் டவுன் சைட் இறங்கினாலும் அப்போதைக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகலை, மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. பட் நமக்கு எது வந்து 8400 ஒரு சப்போர்ட்டாக இருந்து அதை பிரேக் அவுட் ஆச்சோ அதுவே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி மார்க்கெட்டை நல்லா டவுன் சைடில் இறக்கி விட்ருக்கு. ஸோ இப்போ 8380 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 30 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும். உங்களுடைய வேலை இதில் ஒன்றுமே கிடையாது. எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. எவ்ரிடே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான். ஸோ மார்னிங் மார்க்கெட் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குன்றனால. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.